Hi friends! இன்றைய கட்டுச்சூரலை நாம் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தயிர் சாதமும் நெல்லிக்காய் ஊறுகாயும் எப்போ பார்த்தாலும் காய குழம்புன்னு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்து இருக்கிறதுக்கு நம்ம ஒரு நாளைக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஊறுகாயை கொஞ்சம் சாதத்தில் போட்டு பிசஞ்சு ஒரு அப்பளத்தை வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் தயிர் சாதம் பிசைஞ்சு நெல்லிக்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுக்கலாம் சிம்பிள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நாம் நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறது எல்லாம் பார்க்கலாம் இப்போ செலவுன்னு வச்சுக்கிட்டாக்க நான் முப்பது ரூபாய்க்கு நெல்லிக்காய் வாங்கியிருக்கேன் எண்ணெய்க்கு ஒரு பத்து ரூபாய் வச்சுக்கோங்களேன் கடுகு வெந்தயத்துக்கு ஒரு மூன்று ரூபாய் முப்பத்தி மூணு ரூபாய் ஆகுது நீங்கள் முப்பத்தஞ்சு ரூபானே வச்சுக்கோங்களேன் நல்லா ரெண்டு பாட்டில் அளவுக்கு உங்களுக்கு வந்து நெல்லிக்காய் ஊருகா வரும் நான் காமிக்கிறேன் பாருங்க அதுக்கு பிறகு நம்ம இதோட பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிட்டாக்க நெல்லிக்காயை நாம் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கொள்வதால் நம்ம இளமையான தோற்றத்தை நீட்டிக்க அது உதவுகிறது இதயத்தை சீராக வைத்துக்கொள்ள உதவுகிறது நெல்லிக்காயில் உள்ள புளிப்பு மற்றும் கசப்பு தன்மை ரசாயனங்கள் இதயத்தில் உள்ள இரத்த முறைதலை தடுக்கின்றது அடைப்பு போன்றவை ஏற்படுவதை தடுக்கின்றது ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாம் வந்து நெல்லிக்காய் உருவா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நல்லா முப்பது ரூபாய்க்கு நெல்லிக்காய் வாங்கியிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு ரெண்டு ஸ்பூன் வந்து கடுகு வெந்தியம் பொடி பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் பச்சை வத்தப்பொடி ஒரு ஸ்பூன் வெல்லம் அதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு எடுத்திருக்கேன் இப்போது நல்லா தாராளமாக நம்ம வந்து எண்ணெய் ஊற்ற போகிறோம் இன்னொன்று நீங்கள் நினைக்கலாம் எண்ணெயெல்லாம் நிறையா ஊற்றி சாப்பிட்டு உடம்புக்கு கெடுதல் தானங்கன்னு அப்படி கிடையாது ந ஊற்றி நம்ம சாப்பிட்றதுனால நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதுனால கெடுதலில் எதுவும் கிடையாது சரி அப்படி நீங்கள் நினச்சிங்கனாக்கா ஒரு அஞ்சாறு நெல்லிக்காயை எடுத்து ஒரே ஒரு அரை ஸ்பூன் ஊற்றி டக்குன்னு வதக்கி அன்னைக்கே சாப்பிட்டு காலி பண்ணியிருந்தோம் அப்படி கூட நீங்கள் செய்யலாம் ஸோ சமையல்லாம் வந்து நம்ம வந்து என்ன ஊற்றுறது ஊற்றுறதெல்லாம் வந்து நம்மளோட இஷ்டம்தான் யோகா செய்யும்போது நிறைய வேரியேஷன் செய்கிறோம் பார்த்திங்களா அது மாதிரி தான் இப்போ கடுகுதம்பருப்பை போட்டு அது வெடித்து வந்துடுச்சு அதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காயெல்லாம் நம்ம அதில் போட்டுரும் போட்டுவிட்டு இப்போ இதை வந்து சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடணும் அந்த எண்ணெயிலேயே வந்து அது நல்லா வேகிற மாதிரி நாம் அதை நல்லா சூப்பராக வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கிறோம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் வதங்கிடுச்சு அதுக்கு இந்த அந்த ஸ்பூன் பார்த்திங்களா இவ்வளோ போடுற உப்பு ஏன்னா ஊறுகாய்க்கு எப்போவுமே உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் செலவாகும் நீங்கள் வந்து உங்களுக்கு உப்பு கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க திரும்பியும் இந்த உப்பு வந்து இந்த நெல்லிக்காயோட நல்லா சேரணும் உப்பு போட்டோன்னையுமே வந்து நமக்கு நெல்லிக்காய் வந்து நல்லா வெந்து வந்துடும் ஓரளவுக்கு அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் பச்சை பொடி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பச்சைவத்த பொடியை வந்து நம்ம போடுறோம் நான் நல்லா ஒரு சின்ன குளிக்கரண்டிக்கு ஒரு குளிக்கரண்டி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உரப்பு பார்த்துக்கோங்க உரப்பு ரொம்ப இது கரெக்டாக இருக்கும் உரப்பு ரொம்ப இருக்கும் மேடம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இப்போது அந்த உரப்பு உப்பு எண்ணெய் எல்லாம் நெல்லிக்காய் வந்து சேர்ந்து வர்ற அளவுக்கு நம்ம நல்லா அதை வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மினிட்ஸ் டூ மினிட்ஸ் நல்லா வதக்கணும் வதக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து காயம் தாராளமாக போடணும் காயம் ஒரு ஒரு ஸ்பூன் போடலாம் ஏன்னா காய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஊறுகாக்கு போட்டு நல்லா அதையும் திரும்ப நம்ம ஃபுல்லாக நல்லா பெரட்டி விட்டுடுறோம் நல்லா பெரட்டி விட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி பார்த்துக்குறோம் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னாக்க கொஞ்சம் தண்ணி ஊற்றுவேன் நீங்கள் வந்து தண்ணி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தண்ணியை அவாய்ட் பண்ணிடுங்க நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இது நல்லாயிருக்கும் ஒரு மாதத்துக்கு ஒன்றும் பண்ணாது நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா இப்போ அதையும் வதக்கி விட்டுறோம் வதக்கி விட்டுட்டு இப்போ ரெண்டு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தை வந்து நம்ம தனியாக ஒரு சட்டியில் வறுத்து எடுத்துக்கிறோம் இது வந்து அதிகமாக தான் இருக்கும் ஒரு ஸ்பூன் நம்ம யூஸ் பண்ணால் போகிறோம் கொஞ்சம் கூடவே தான் இருக்கும் கூடவே இருந்ததுன்னா நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு அடுத்து ஊருகா பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதில் எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது வெறும் சட்டிலையே நல்லா லேசாக அந்த வாசம் வர்ற வரைக்கும் நம்ம வருத்திரணும் ரொம்ப கருக விட்டுறாதீங்க கசந்து போயிடும் ஊருகா லேசாக வறுத்து விட்டுட்டு அதுக்கு பிறகு நாம தூக்கி மிக்ஸியில் போட்டுடுறோம் மிக்சியில் போட்டு இதை வந்து நல்லா பொடி பண்ணி பொடியாக்கிக்கிறோம் அதுக்கு பிறகு என்ன பண்ணுறோம் நாம் இதை வந்து பொடி பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் தான் போடுறோம் இப்போ பாருங்கள் கரெக்டாக பாருங்கள் ஒரு கால் ஸ்பூன் தான் போடுறேன் நான் ஏன்னா எனக்கு வந்து நெல்லிக்காய் அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நல்லா அதை விறகி விட்டாச்சு விறகி விட்டுட்டு கடைசியில் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இது வந்து இந்த துவர்ப்பு தன்மையெல்லாம் இருக்குல்ல அதில் எடுக்கிறதுக்காக நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை போடுறேன் வெள்ளம் போடுறவங்க வெல்லம் கூட போடலாம் போட்டுட்டு நல்லா இதை கிண்டி விட்ருங்க அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ பார்த்திங்களா ரெண்டு பாட்டில் அளவுக்கு எனக்கு இந்த முப்பது ரூபா நெல்லிக்காய் ரெண்டு பாட்டில் அளவுக்கு எனக்கு வந்திருக்கு இந்த பாட்டிலில் நல்லா க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எடுத்து எடுத்து சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெல்லிக்காய் உடம்புக்கும் நல்லது எண்ணெயை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க வயசானவங்களுக்கு எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தின்னு தோணுச்சுன்னா எண்ணெயை கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் இந்த பாட்டிலுக்கு ஒரு பாட்டில் வந்திருக்கு அடுத்தாப்பில் இன்னொரு பாட்டில் பாருங்கள் இந்த பாட்டிலுக்கு ஒரு பாட்டில் ஸோ ரெண்டு பாட்டில் அளவுக்கு நமக்கு ஊருகா வந்திருக்கு வெளியில் நம்ம வாங்கினோம்னா ஒரு பாட்டில் நூறுரூபா நூற்றி இருபது ரூபாய் ஆகும் இப்போ வந்து நம்ம தயிர் சாதத்தை நல்லா மழக்க அழகாக பசைஞ்சிருக்கோம் பிசைஞ்சிட்டு அந்த ஊருகா சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஸ்டே வித் மீ ஃப்ரெண்ட்ஸ் Easy, easy, Samel is so easy, bye bye.